அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும். சுமார் அரை மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரத்திற்குள் படித்து உணர்வதற்குரிய கதையே சிறுகதை. சிறுகதை ஒரு நிகழ்ச்சியை பற்றியதாக இருத்தல் வேண்டும். கதைக்கு புறம்பானவை, அதாவது கதைக்கு சம்பந்தமில்லாத செய்திகள் யாவும் அதில் இடம்பெறுதல் கூடாது. ஒரே மூச்சில் படித்து உணர்வதற்குரிய கதை சிறுகதை. அதாவது வாசகர்கள் ஒரு கதையை எடுத்தார்கள் என்றால் ஒரே மூச்சில் படிப்பதாக இருக்க வேண்டுமே ஒழிய இடையே தொய்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறுகதையினுடைய மிகச் சிறப்பான கூறு எதிர்பார்ப்பு நிலையாகும். அதாவது அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்பதை வாசகர்கள் ஒரு ஆர்வத்தோடு எதிர்நோக்கி வாசிப்பதே சிறுகதையினுடைய மாபெரும் வெற்றியாகும். கதையம்சம் இல்லாமல் கூட சுவையான நிகழ்ச்சியை படைத்து சிலர் வெற்றி காண்கிறார்கள். எனவே சுவையான நிகழ்ச்சியை எவ்வாறு படைக்க வேண்டும் என்பதிலே பலரும் ஆர்வம் காட்ட முனைய வேண்டும். கருவால் சிறந்த கதைகள், பாத்திரத்தினால் சிறந்த கதைகள், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய கதைகள், நிகழ்ச்சியினால் சிறக்கக்கூடிய கதைகள் என சிறுகதைகளிலே பல வகைகள் உண்டு. கரு என்றால் ஒரு மையக்கருத்தை அடிப்படையாக வைத்து எடுத்துக்கொள்வதாகும். பாத்திரம் என்றால் சில முக்கிய கதாபாத்திரங்களை வந்து எடுத்துக்கொள்வதோ அல்லது பாத்திரங்களுக்கு முதன்மை கொடுப்பதோ பாத்திரத்தால் சிறக்கும் கதைகளாகும். உணர்வுகள் என்றால் பசி, கோபம், தாகம் இது போன்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய கதை உணர்வுகளால் சிறக்கும் கதைகளாகும். அடுத்து நிகழ்ச்சியால் சிறக்கும் கதைகள் என்பது வாசகர்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அளிக்கக்கூடிய கதையாகும். இதுவே சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியாகும். நன்றி.